நான் இன்னைக்கு என் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ராகி புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு இந்த கப்பில் 3 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் உப்பு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை மாவில் தெளித்து மாவை கட்டி இல்லாமல் பிசறிக்கிறேன். தண்ணி பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். மாவு கட்டி இல்லாமல் இது போல் உதிரி உதிரியாக தயாராகிடுச்சு. இப்போ இட்லி செட்டியை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதித்ததும் இட்லி தட்டி வச்சு அதில் ஒரு துணியை வச்சு மாவை பரப்பிடலாம். துணி இப்படி கொஞ்சம் பெரிய துணியாக இருக்கணும், மாவை நம்ம உள்ளே பரப்பி அப்படியே மூடுற அளவுக்கு. மாவை இப்படி பரப்பி அப்படியே மூடிடும். மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். புட்டு வாசம் மணக்குது. இப்போ அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நாம் துருவி வச்சுருக்கிற தேங்காயையும் கரும்பு சர்க்கரையும் சேர்த்துருவோம். அவ்வளவுதான் சுவையான ராகி புட்டு ரெடி.